பாளையங்கோட்டை அடுத்த டார்லிங் நகரில் பொதுமக்களின் கோரிக்கைக்கிணங்க பாளையங்கோட்டை ரோட்டரி கழகம் சார்பில் புதிய பயணிகள் நிழற்குடை கட்டி கொடுக்கப்பட்டது. அதன் திறப்பு விழாவில் மாநகராட்சி ஆணையாளர் கண்ணன் தலைமை தாங்கினார். பாளையங்கோட்டை ரோட்டரி கழக தலைவர் காளிதுரை அனைவரையும் வரவேற்றார். பாளை காவல் ஆய்வாளர் சோமசுந்தரம், மாநகராட்சி உதவி ஆணையாளர் பிரேமணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பயணிகள் நிழற்குடையினை சிறப்பு விருந்தினர் தவசியம்பாள் திறந்து வைத்தார். தொடர்ந்து கண்காணிப்பு கேமரா துவக்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி ரோட்டரி சங்க தலைவர் ஆண்டனி பாபு, பரமசிவன், குணசிங் செல்லத்துறை, எஸ் எஸ் சங்கர், யூசுப் ராஜா, பொருளாளர் மாசானமுத்து, அமிர்தலிங்கம், பாலமுரளி, ஈசா முகமது ஜமால் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற மரியாதைக்குரிய துறை அவர்களுக்கும் துறை அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் ரோட்டரி கிளப் பாளையங்குடியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருங்காலத்திலும் இதே போன்ற பல்வேறு பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய பல திட்டங்களை நிறைவேற்றும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய ரோட்டரி கிளப் பாளையங்குடியின் அத்துறை உறுப்பினருக்கு நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற அத்துறை உறுப்பினர் குறிப்பாக சொல்ல போறார் எங்களுடைய உதவி ஆளுநர் மரியாதைக்குரிய துரைக்குமார் அவர்கள், அடுத்தபடியாக எங்களுடைய தாய் கலப்பினுடைய தலைவர் செயலாளர் மற்றும் எங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய மரியாதைக்குரிய யூசுப் ராஜா அவர்கள் மற்றும் எங்கள் சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள், முன்னாள் இன்னாள் உறுப்பினர்கள், முன்னாள் தலைவர்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த விழாவினை சிறப்பித்து கடைசி வரை இருந்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.